शंभो महावीर श्री गुरु देवन உலகத்துல மக்களுக்கு எல்லாமே பொதுவா ஆசைன்னு ஒண்ணு ஆசை அப்படின்னு சொல்லும்போது இல்லாதத அடையிறது ஒரு ஆசை இருக்கிறத இன்னும் மேல விருத்தி பண்ணிக்கணும் ஒரு ஆசை அப்புறம் இருக்கிறத அழிஞ்சு போகாத இருக்கணும் காப்பாற்றணுங்கிற ஒரு ஆசை இப்படி ஆசைகள் பல விதம் அதனால தான் திருமூலர் சொன்னார் ஆசை படபட ஆகி வரும் துன்பம் தான் ஏதோ ஒன்று வேணும்னு அடையணும்னா அதுக்கும் பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு சரி கிடைச்சுட்டுனது பாதுகாக்கிறதுலையும் கஷ்டம் இருக்குது சில சமயம் கிடைக்கலன்ற ஒரு ஏக்கம் அது கஷ்டம் இருக்கு ஆசை வந்துருக்குன்னா பகவான்கிட்ட கூட ஆசையை குறைச்சு ஈஸ்வரோடு ஆயினும் ஆசை அருமின்கள் அப்படின்னு பகவான்கிட்ட கூட ஜாஸ்தி ஆசை வச்சுருக்கூடாதான் இன்றைக்கி கோயிலுக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஆசை முடிஞ்சால் போவோம் இன்னைக்கு ஒரு வேலை ஏதோ போக முடியலன்னா வீட்லேயே நினச்சி போவோமே நம்முடைய மனசு கேட்க மாட்டேங்குது தினமும் காத்தால் எழுந்து 6 மணிக்கு நான் கோயிலுக்கு போயிடுவேன் பாருங்க இன்னைக்கு போக முடியாத ஒரு தொந்தரவு எதிர்பாராத ஒருத்தன் அப்படியே பெட்டி படிக்கையோட ஆத்துக்கு வந்துவிட்டாங்க என்ன பண்றது அதனால என்ன நம்ம இவாளை உபச்சரிக்கிறதுக்கு உள்ளது கூட நமக்கு வந்து என்ன வேலை சிதறி தட்டுக்கிட்டு போயிடுறது அப்போ நம்ம என்ன பேசுறதுன்றியா ஏதோ சொல்லி ஏதோ கொட்டி ஓலரி கொட்டி இதெல்லாம் பண்ணி ஐயா இன்னைக்கு முழுக்க என்ன சிந்தனைன்னா அவளை வந்தவாளை நம்ம ஒன்றும் அந்த இதுவே பண்ண மாட்டோம் அட்டெண்டே பண்ண மாட்டோம் இன்னைக்கு கோவிலுக்கு போகாத போயிட்டமே இன்னைக்கு அங்கே போகலையே ஏதோ ஒரு குற்றம் பண்ண மாதிரி ஒரு கில்ட்டி ஒரு ஃபீலிங் ஒரு கான்ஷியஸ் அது வரக்கூடாது முடிஞ்சு அன்னைக்கெல்லாம் போவோம் முடியலன்னு இருக்கிற இடத்த நினச்சி பார்ப்போம் எதுக்கு கோவிலுக்கு போகிறது சாமியை வணங்குறதுன்றது ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக அந்த நேரத்தில் நம்ம எந்த மற்ற எண்ணங்கள் வராத இருக்கிறதுக்கு நல்லதே செய்யறதுக்கு கெடுதல் பண்ணாத இருக்கிறதுக்கு இதை தான் எல்லா பெரிவாளும் இதை தான் சொல்லின்றான் அதுக்கு தான் முதல் படியான ஒரு பக்தின்னு ஒன்று வச்சா ஏன்னா ஞானம் வரணும் பரபிரம்மம் தான் நான் உடனே ஆதிசங்கர் சொன்னோம் நமக்கு புரிஞ்சிட போகிறது இல்லை புரிஞ்ச உடனே எத்தனை படித்தாலும் நமக்கு வந்து அடுத்த நிமிஷம் மறந்து போயிடுறது எங்கே சொன்னார் எதுக்கு சொன்னார் ஒன்றுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அதுக்கு தான் படிப்படியாக படிப்படியாக ஒரு சுவாமிஜி சொல்வார் ஓம்காரானந்தா சொல்வார் கவலையே படாதீங்க இன்றைக்கி படிச்சுன்னு வந்து படாதி நின்று படித்தோன்னு கவலைப்பட வேண்டாமா ஸோ நீ பிரம்மசூத்திர பாஷணம் படிக்கணும்னு வச்சோம் இல்லை என்ன வேதாந்த விசாரம் பண்ணணும்னு வச்சோம் கீதை படிக்கணும்னு வச்சோம் விவேக சூடாமணி படிக்கணும்னு வச்சோம் என்ன சார் 60 ஸ்லோகம் தான் வந்தோம் இல்லை 80 ஸ்லோகம் தான் வந்தோம் 230 தான் வந்தோம் திடீர்னு அவள் காலை கத்தி ஆகிட்டு கவலைப்பட வேண்டாமா விட்ட இடத்துலேருந்து அடுத்த ஜென்மா தொடருமா என்ன நல்லதாகவே பண்ணி வச்சுருக்கோம்னா உடனே அடுத்த ஜென்மா தொடரும் போது அந்த 244 ஸ்லோகத்துலேருந்து கற்றுப்போம் இந்த பழசு உள்ளே இருக்குமா படிக்கிறதெல்லாம் ஏற்கனவே படித்த மாதிரியே இருக்கும் என்ன இதெல்லாம் கேட்ட மாதிரியே இருக்கேன்னு நினச்சிப்போனா ஏன்னா உன் ஜென்மாவில் கேட்டேன் அந்த வாசனை எடுத்துன்னு போகிறதோ இந்த ஆத்மா அப்படியே இருக்கும் ஆச்சாரெல்லாம் சொல்லும்போது அதனால தான் பக்திக்கு ரொம்ப பிராதானியம் கொடுத்தார் நமக்கு விசாரம் வேண்டாம் பக்திக்கு அப்புறம் ஃபிலாசபிக்கு போனாரா ஃபிலாசபிக்கு அப்புறம் பக்தி வந்தார் ஏன் ரெண்டு சைமல்டேனியஸாக பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாமே ஒரே வாதியார் வந்து செகண்டரி கிளாஸும் எடுப்பார் ஹையர் செகண்டரி கிளாஸும் எடுப்பார் ஸோ அவருக்கு ரெண்டுமே தெரியும் இல்லையா அதனால் எந்த கிளாஸ் போகிறோம் அந்த கிளாஸ்க்குள்ள பாடம் எடுப்பார் மாதிரி வேறு ஃபிலாசபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவாளுக்கு அதெல்லாம் சொன்னார் பக்தியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவாள் இப்படிலாம் எடுத்துல அப்படின்னு சொல்லி வச்சோன்னா பக்திக்காக ரொம்ப பிராதானியம் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கார் பல ஸ்லோகங்களில் பார்க்கும்போது ஒரே வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் வர மாதிரிலாம் எழுதியிருக்கார் ரொம்ப அழகாக ரசபூர்வமாக அழகாலாம் எழுதியிருக்கார் ஆனால் சாதாரண வாழ்க்கையிலேயே பார்க்கலாம் ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம் ஒரு கிளாஸில் கூட ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாராம் ஒரு பையனை என்ன கேட்டாலும் தெரியாதும்னா பாதியாருக்கு ரொம்ப சங்கடமாக படுத்துது எப்படியா சமாளிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே இன்ஸ்பெக்டர் வந்தார் வந்தோன்னா ரொம்ப நல்லவர் பாவம் பசங்களை பயமுறுத்தப்படாது நீங்களே கேளுங்க சார் ஓஹோ சரி கேட்டுருவோமே அப்படின்னு தெரியும் அப்படிங்கிறது எதிர்பதம் என்ன ஒன்று தெரியாது பேஷ் பையன் என்ன சொல்லணே இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அது கேட்கும் ஆந்தைக்கு கண் தெரியுமா தெரியாதா தெரியாது சார் இவன் சொன்ன பதில் இவனு தான் தெரியும் இவன் எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்கிறவன் அதிர்ஷ்டவசமாக தெரியாதுன்னு ஒன்று என்னாச்சு கரெக்டான ஆன்சராக படுத்தணும் தெரியாது தெரியாது தெரியாதுன்னா அந்த தெரியாதுன்னு சொன்னோடனே அதுவே தெரியாது கதைகள்லாம் சொல்லுவார் இதையே வந்து நம்ம வந்து எதுக்காக சின்ன கதைகள் அப்படின்னா இது மாதிரி பெரிய விஷயங்களை கூட ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க ஒரு பேங்க் இதில் வந்து ஒருத்தர் கடன் வசூலிக்கிறதுக்காக போனாராம் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டாராம் என்னப்பா அவன் பேர் என்ன அடக்கலசாமி வாங்கின லோன்லாம் அடைச்சிட்டியா அடக்கலசாமி என்னடா உன் பேரை பேரையே சொல்றியா முதல்ல கேட்டு தாண்டா பேர் இப்போ கேட்டது லோனை கட்டிட்டியா இல்லையான்னு ரெண்டு அதே தான் பேரு அடைக்கலசாமி லோனி அடைக்கலசாமின்னு வேறு வார்த்தை ஜாலங்கள் பண்ணும்போது
பெரியவாள்லாம் அப்படியே கவிகள் கவி சாத்துரியம் சொல்லும்போது அது மாதிரி பண்ணுவாங்க. இதில் கூட நீங்கள் பார்த்தோன்னா ஒரே பதத்தையே குறிச்சுன்னு எப்பவும் படம் ஸ்லேடையாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்லோகத்தை கூட ஆச்சாரில் அப்படி தான் பண்ணுறோம். பக்தி ரொம்ப பிராதானியங்கிற பகவான் அடையிறதுங்கிற ஒரு லட்சியம் வேணும் எல்லாருக்குமே. லைஃப்பில் ஒரு லட்சியம் வேணும். லட்சியமே இல்லை, கோலே இல்லாத நம்ம கிளம்ப முடியலை. அப்போ எங்கே அப்படியே காலார போகிறேன்னு சொல்ல முடியாது. காலார போகிறதுக்கு ஒரு லட்சியம் இருக்குது. ஒரு வாக்கிங் போகணும், நடந்தால் உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கார். சாயங்காலம் வேலையில் போனவன் நல்லா காசு வாங்கினா சுவாசத்துக்கு நல்லது. ஏதோ ஒன்று வச்சுட்டு தான் போகிறோம். எய்மே இல்லாத சுற்றின்னு இருப்போமோ? அப்போ ஊர் சுற்றின்னு பேர் வச்சுருவா இல்லையா நமக்கு? ஸோ எல்லாத்தையும் ஒரு பர்பஸ் இருக்கணும், ஒரு எய்ம் இருக்கணும். ஸோ என்ன எய்ம் இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கரை சொல்ல போகிறார் அப்படின்றத 71வது ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு ஒரு எய்ம் லைஃப்பில் இருக்கணும். கோல் இல்லாத, லட்சியம் இல்லாத போகிற எந்த காரியத்துக்கு வந்து பலன் இருக்காது. ஸோ ஒரு பலன் எல்லாத்தையும் இருக்குது. கீதையில் கூட சொல்லும்போது கர்மணியே வாஜிகாரஸ்தேன்னு சொன்னான்னா பலன் இருக்குது. பலனை பற்றி நீங்கள் வளப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னுடைய கடமையாக பண்ணிட்டு போயிட்டே, நிஷ்பலமாக நிஷ்காமியமாக போயிட்டே இருந்தானா அதுக்கு உள்ள பலன் அது பாட்டு வரட்டுமே. நீ வந்து அதை விரும்பும் போது தான் அது வந்து உனக்கு அட்டாச் ஆகுது. அப்போ தான் இந்த பாப புண்ணியம் இதெல்லாம் கூடவே வருது. நீ பாட்டு காரியத்தை என்னுடைய கடமை நான் பண்ணிட்டேன், பலனை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு போயிட்டே இருந்தால் நமக்கு ஒட்டவே ஒட்டாதுன்னு சொல்கிறார். இதில் என்ன எய்ம் ஆதிசங்கர் இந்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறாருங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆரூட பக்தி குண குஞ்சித பாவ சாப யுக்தை சிவஸ்மரண பானகணைரமோகைஹி நிர்ஜித்ய கில்பிஷரி போன் விஜயீ சுதீந்திரக சானந்தமாவகதி சுஸ்திர ராஜலக்ஷ்மி. ஆரூட பக்தி குண குஞ்சித பாவ சாப யுக்தைஹி சிவஸ்மரண பாண கணைஹி அமோகைஹி நிர்ஜித்ய கில்பிஷ ரிபூன் விஜயி சுதீந்திர சானந்தம் ஆவகதி சுஸ்திர ராஜலக்ஷ்மி. எல்லாருக்கும் லட்சியம் இருக்குன்னு சொன்ன முடியும். இதுக்கு ஒரு உபமானமாக எடுத்தால் ஒரு வேடனை ஒரு லட்சியமாக எடுத்துக்கலாம். வேடனுக்கு என்ன லட்சியம்? போனால் காட்டில் போய் வேட்டையாடணும். அவன் வேட்டையாடணுன்ற போது அவனுக்கு எதையோ ஒன்று அடையணும்னு ஒரு லட்சியம். அது ஒரு மிருகத்தை அடையணும். இப்போ மிருகத்தை அடையணும்னா அவனுக்கு ஏதோ ஒரு உபகரணம் தேவை. என்ன உபகரணம் அவனுக்கு? ஒரு வில்லு ஒன்று கையில் எடுத்துக்கோ. சரி, வில் மாத்திரம் இருந்தால் பொறுமானா அந்த வில்லில் ஒரு அம்பை வச்சு அடிக்கணும். ஸோ அதுக்கு அம்பு தேவையாக இருக்குது. வில் இருக்குது, அம்பு இருக்குது. ஆனால் இந்த அம்பை இந்த வில்லில் வச்சு அடிக்கணும்னா அதுக்கு ஒரு நான் கயறுன்னு ஒன்று வேணும். அந்த நான் கயரை எப்பவுமே அதிலே வச்சுருக்க மாட்டானான், மேலே சுற்றி வச்சுருப்பான். அந்த வேலைக்கு போகும்போது மாத்திரம் அந்த நான் கயத்தை மேலேருந்து எடுத்து இழுத்து கட்டி மேலே கட்டி ஜாயின் பண்ணிடுவான். ராமா சீதா கல்யாணத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையோ, அந்த வில் எடுத்து வளைச்சி நான் ஏற்றணும். யார் அதை பண்ணுறாளோ அவளுக்கு தான் அந்த சிவதனுஷை வளைச்சி யார் நான் ஏற்றுறாளோ அவளுக்கு தான் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ஜனகர் சொன்னதாக நம்ம பார்க்குறோம் இல்லையோ. இது ஏன் ராமன் உடைச்சிட்டான் கம்ப நாட்டாட்ட வேற யாரும் வந்து வந்துடக்கூடாதான். அதனால தான் வில்லை உடைச்சிட்டாரான். தான் நான் பூட்டின் அப்புறம் வேற யாரும் தான் எனக்கு முதல் சான்ஸ் கொடுத்தேன் நானும் பண்ணியிருப்பேன்னு ஒரு பய சொல்லிடப்படாது இல்லையா. அதுக்காக வில்ல உடைச்சிட்டார் அப்படின்ற ஒரு அது மாதிரி இல்லையா. காளிதாசன் சொல்லும்போது வேற விதமாக சொல்கிறான். அப்படி எடுத்து வில்ல நிறுத்தும் போது சூரிய வம்சத்துடைய பெருமை எடுத்து நிறுத்தினானா அதை நான் பூட்டும் போது அந்த கௌரவத்தை இப்படி தான் நான் காப்பாற்றுவேன்னு காமிச்சானா அதை உடைச்ச போது மற்றவாட்டு கர்வத்தெல்லாம் உடைச்சான். கவிகளுடைய சாத்திரம் அப்படி ஒரு வில் தேவையாக இருக்குது. வில்லுக்கு ஒரு நான் தேவையாக இருக்குது, ஒரு அம்பு தேவையாக இருக்குது. இது வீணாக போகாத இருக்கிறதுக்கு அமோகம்னு வீணாக போகாது. அமோகமாக இருக்குன்னு அர்த்தம், வீணாக போகாத இருக்குன்னு. இன்னும் சாப்பாடுன்னு எப்படி அமோகமாக தப்பு அமோகமாக இருந்ததுன்னா அவா சொல்லணும். என்ன சார் இருக்கான்னு அமோகமாக இருக்குன்னு அவா சொல்லணும். நம்ம அமோகமாக இருக்குன்னு சொல்லப்படாமல் போடுறவா தான் அமோகமாக இருக்கேன்னா நல்ல திருப்தியாக சந்தோஷமாக நிறையா சாப்பிடுங்க நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுறது. நம்ம வார்த்தைகளாமே இதை மாறி போயிடுச்சு. எந்த காலகட்டத்தில் மாறித்தின் இருந்தாலும் சம்ஸ்கிருத வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோன்ற சந்தோஷம் நமக்கு இருக்கே தவிர பல இடங்களில் மிஸ் நாமர நம்ம ராங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இதில் முண்டகோபநிஷத்தில் வந்து இந்த வில்லு அம்பெல்லாம் பற்றி சொல்லும்போது அவள் எதை சொல்கிறா அப்படின்னு கேட்டால் பிரணவம் தான் வந்து வில்லான். ஓம்காரமான பிரணவமே வில்லு. நம்ம ஓம் இப்படி எழுதும்போது பார்த்தா அந்த வில் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஓம்காரமான பிரணவமே வில்லாக இருக்குன்னு. அதுக்கு அம்புன்னு ஒன்று வேணும் வேணும், நம்மளுடைய ஆத்மா தான் அது வேணும் அம்பு. இந்த ஆத்மா வந்து அம்பாயிடுது. ஒரு லட்சியம்னு ஒன்று இருக்கணுமே, என்ன இலக்கு அப்படின்னு கேட்டாக்கா ராமர் கூட பரசுராமரை கேட்டார் இல்லையா, இந்த வில்ல வளன்னு
விஷ்ணுவோடைய தனுசு பழச்சாச்சு, என்னோட அம்பு வீணா போகக்கூடாது, இதுக்கு ஏதாவது இலக்கு கொடு, ஒரு லட்சியம் வேணுமே, இது ஏதாவது ஒன்று அடிச்சாதான், இல்லைன்னா எப்படி நான் இன்னொன்னு பண்ண ராம பானா வேஸ்ட் ஆகக்கூடாது, அப்போ தான் என்னோட புண்ணியங்கள்லாம் கொடுத்தேன்னு சொன்னார் இல்லையா. அதுவே இங்கே என்ன அப்படின்னு கேட்டோன்னா, பிரம்மம் தான் லட்சியம், பிரம்மத்தை அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, நிறைய வார்த்தைகள்லாம் சொல்கிறோம். பிரம்மத்தை பார்க்க முடியுமா சரணம் கேட்கக்கூடாது, சிலதெல்லாம் பார்க்க முடியாது, எலக்ட்ரிசிட்டி பார்க்க முடியுமா சரணம் பார்த்தவளே கிடையாது, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னு கம்பன் ஆட்டாடுவா சொன்னார் ராமனுடைய அழையை பார்க்கும்போது. இல்லை எலக்ட்ரிசிட்டி பார்த்தவா சொல்ல முடியாது இல்லையா, சொல்றவா பார்த்தது கிடையாது, இது ஒரு ஊகம் தான், கொஞ்சம் தொட்டு பார்த்து சொல்கிறேன் சார், தொட்டு விடலாம், அப்புறம் எங்கே சொல்ல முடியும், சொல்ல முடியல. அது மாதிரி பிரம்மத்தை பார்த்தவா சொல்கிறதுக்கு இருக்க மாட்டோம், ஐக்கியம் ஆகிடுவாங்க இல்லையா. அந்த பிரம்மத்தை அடையணும் பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு லட்சியம்னா, சரி அதுக்கு ஒரு குறி பார்த்து செய்யணுமோ, அம்பது வச்சா வெறும அடித்தா அது போய் விழுந்துடா இல்லையா, அதுக்கு ஒரு குறி பார்க்கணும், அது என்ன குறினா, இந்த கவனக்குறைவில்லாத அந்த லட்சியத்தை. அர்ஜுன் கதை கூட பார்த்துருக்கோம், எல்லாருக்கும் துரோணர் கேட்டாலாம், பாரு இந்த மரத்து மேலே ஒரு குருவி இருக்கு, அந்த குருவியோட கண்ணை அடிக்கணும், அடிக்கிறியா, எல்லாரும் வந்து துரியோதனெலாம் கூப்பிட்டு என்னடா தெரியுது, இந்த மரம் தெரியுது, கேடா தெரியுது, இலை தெரியுதுங்கிற பக்கத்தில் மாங்காய் தெரியுதுன்னா போய் உட்காந்துக்கோன்ட்டு அர்ஜுனை கூப்பிட்டார், என்ன தெரியாதுன்னா, அந்த கண்ணு தெரியாதுன்னா, பக்கத்தில் என்ன தெரியும், ஒன்றுமே தெரியலன்னு. நியாயமாக துரோணர் என்ன பண்ணிருக்கணும், வெரி குட், உன்னால் அடிக்க முடியும் போ அப்படின்னு சொல்லி ஒரு அம்பை வேஸ்ட் பண்ணாதான் இருக்கணும், இருந்தாலும் அடியினார், ஏன்னா மற்றவளுக்கு புரியணுமே அவன் சொன்னது கரெக்டாக, அவன் கேப்பபிள் தெரியணுமோ, அதனால துரோணர் அடியினா கரெக்டாக அந்த அந்த மாதிரி அடித்தான். எப்படி அடித்தான், அவ்வளோ ஒரு ஒரு கவனம் அது மேலேயே இருக்குது, ஒரு ஈடுபாடு, ஒரு ஸ்டெட் பாஸ்னஸ், உறுதி, ஒரு திறமை, எல்லாத்துக்குமே அந்த லட்சியத்தை அடையணுங்கிற கூட வேகம் இத்தனை இருந்தது. அந்த ஒரு ஐக்கிய பாவத்தோடு அதை தவிர வேறும் அடைய வேண்டாம்ங்கிற லட்சியத்தோடு இருக்கும்போது அது கிடைச்சிடுது. இதுதான் முண்டகோபநிஷத்தில் சொல்கிறதுன்னு சொல்கிறான். உபநிஷத்தில் இருக்கக்கூடிய மகா அஸ்திரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஓம்கார வில்லை எடுத்து அதை அந்த உபாசனைன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த கூர்மையான அந்த உபாசனா மார்க்கத்தினால் எப்படி சித்தியே அந்த ஜீவன், அந்த ஜீவனையே அதை அம்பாக தொடுத்து அந்த பிரம்ம பாவனை அப்படி நிறைந்த சித்தத்தால் அந்த நானை இழுத்து அந்த பிரம்மத்தையே அடையின்ற லட்சியத்தையே நோக்கி நம்ம அம்பு போல நம்ம ஆத்மா பாஞ்சு அப்படி ஊடுருவி சரணம். இதுதான் வந்து உபநிஷத்தில் சொல்கிறதுன்னா. ஆனால் ஆதிசங்கர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு கேட்டாக்க, பக்தி ரொம்ப முக்கியம்னர், ஆனால் உயர்ந்த நிலையில் ஒரு பக்தி இருக்கணும், எப்படிப்பட்ட பக்தியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு பக்தியாக இருக்கணும். இப்போ நம்ம அங்கோலம்னு ஒரு மரத்தை பற்றி பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், அந்த மரத்துடைய விதைகள்லாம் கீழே விழுந்தால் கூட கூட அந்த மரத்துலேயே போய் ஒட்டிக்கும். இன்னொன்று ரிவர்லாம் பார்க்கலாம், எல்லாம் ஓடி போய் கடலில் தான் சேர்ந்துடும் இல்லையா, ஆகாஷா பத்தம் தோயம் யதாகச்சதி சாகரம், எப்படி இந்த இதில் எல்லா ரிவர்லையும் ஓடக்கூட மழை தண்ணி போய் நேரம் சமுத்திரத்தில் போய், அது மாதிரி போய் லட்சியம் பகவான் அடையணும், அந்த பக்தி பண்ணணும், நிஷ்காமியமான ஒரு பக்தி, பகவான்கிட்ட இது வேணும் அது ஒன்றும் கேட்காது, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியுமே, நீ பார்த்து என்ன சரியோ அது போ, நானா எதுவும் கேட்டு கொடுத்தா அவனுக்கும் கௌரவம் இல்லை இல்லையா, கேட்காதையே கொடுக்கத்தானே. ஒரு குழந்தைக்கு என்ன வேணும்னு அம்மாவுக்கு எவ்வளோ தெரியறது இல்லையா, ஒரு சாதாரண இந்த பூலோகத்தை பிறந்த ஒரு அம்மாவுக்கு தன்னோட குழந்தைக்கு என்ன வேணும்னு தெரியற போது, இத்தனை உலகத்தையும் படைத்த சர்வலோக ஜனனி ஜனகன் அப்பேற்பட்ட அந்த மாதா ஜெகதப்பி தரவு வந்தேன்னு சொன்ன அந்த பார்வதி பரமேஸ்வராளுக்கு நமக்கு என்ன வேணும்னு தெரியாது, நம்ம கேட்டுத்தானா சிலவங்க இப்படி கூட ஆகிடும், அவள் தான் பெருசாக கொடுக்கலான்னு நினச்சின்னு இருப்பாள், நம்ம டொனேஷனுக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், என்ன வேணும் நீங்கள் பார்த்து எதாவது செய்யுங்க சார் அப்படின்னா ஒரு 500 கொடுத்துடுவான், நாம் அல்பம் மாதிரி ஒரு 100, 101 கொடுங்களேன்னா அவன் சிரிச்சுப்பான், 500 கொடுக்கலான்னு நினச்சிருந்தேன், அல்பம் 100 கெடுப்போம் நமக்கு லாபம்னு கொடுப்பான், ஆனால் சில இடத்துல கேட்கப்படாதான், ஏதோ நீங்கள் பார்த்து கொடுங்க உங்களுக்கு தெரியாதா என்ன உங்களை பற்றி எல்லாம் ஓகோன்னு எல்லாரும் சொல்கிறாள் நீங்கள் அப்படி ஒரு சாத்திரமாக பேசி நிறையா வாழ்ந்து வந்து, அதுதான் நிஜமான ஒரு சாமர்த்தியம், நிஜமாக இன்றைக்கி ஆயிடுச்சு எனக்கு ஒரு இடத்துக்காக ஒருத்தர் போய் கேட்கறதுக்காக போனேன், நாளைக்கு வாங்கோ அப்படின்னு அவன் சரி என்னடா ஒரு 500 சரிண்ணா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போனேன், நம்ம மட்டும் 10,000 கையில் விட்டு ஐ வாஸ் ஸ்டன், என்னால் 5 பேசவே முடியல, எதுக்கு பானே இதுக்கான எடுத்து வச்சுட்டேன், யார் முதல்ல கேட்குறாடா அவளுக்கு கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் தான் முதல்ல வந்து கேட்டால் கொடுத்துட்டேன், நீங்கள் எப்படி செலவு பண்ணணும் பண்ணுங்க, நான் சொன்னேன் இது ஒரே இடத்துக்கு தான் கொடுக்க போகிறேன் ஆனால் ஒரே சமயத்தில் கொடுக்க போகிறதில்ல, அப்பப்போ ஒரு பிரித்து ஒரு 3-4 அக்கேஷனில் கொடுக்கலாம், மொத்தமாக கொடுத்தா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாகும், 3 தடவை அவ்வளோ கொடுத்தாலே
இந்த தடவை கொடுக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளா கேட்கறத விட அவளா கொடுத்தா ஒரு மனுஷன்கிட்டயே நிறைய கிடைக்கும் போது பகவான்கிட்ட உண்மையான ஒரு பக்தி பண்ணிட்டோன்னு சொன்னா அள்ளி கொடுத்துருவோம். ஏன்னா தயாமூர்த்தி கருணாமூர்த்தி அவ்வியாஜ கருணாமூர்த்தி அம்பாளை சொல்ற மாதிரி, அம்பாளை ஒரு பாதி தங்க உடம்புலயே வச்சிருக்கான், தயார்த்தாவ பகலே வச்சிருக்கான், இவன் எப்படி இருப்பான் இல்லையா? நம்ம எந்த சமூகத்தில் இருக்கோமோ அந்த குணம் தான் நமக்கு வரும். ஸோ அம்பாளே உன்னுடைய உடம்புல டாமினா இருக்க, பறித்தே குடிப்புகுறும் பஞ்சபான பைரவின்னு என் உடம்புல பாதியை பறிச்சு எனக்கு டாமினண்டா இருக்காளாகும். அப்படி இருக்கும்போது என்ன என்ன கேட்டாலும் கொடுத்துருவா, கேட்காதையே கொடுத்துருவா. அவன்கிட்ட பக்தி பண்ணும். எப்பேற்பட்ட பக்தியாக இருக்கணும், உயர்ந்த பக்தியாக இருக்கணும். அந்த உயர்ந்த ஒரு பக்தி அது சேர்ந்து வந்துடுத்துன்னு சொன்னால் அப்புறம் நமக்கு நல்ல பாவனை இருக்கணும். என்ன பாவனைனா, எங்கே பார்த்தாலும் பகவான் இருக்கக்கூடிய எண்ணம், எல்லாம் அவனால் தான் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு பாவம், பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஆத்ம அர்ப்பணம் அந்த ஒரு பாவம் வரணும். அவனை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு லயிச்சு போகணும். அந்த லயம் வரணும். அந்த பாவங்கிறது இந்த லயம்னு எடுத்துக்கணும். அந்த பக்தியில் ஒரு ஈடுபாடு இருக்கணும், இது வரணும். வீணாக போகாத அந்த பக்தி எப்பவும் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். தியானம் எப்போ சதாசிரப காலம் தியானம், அகர நிஷம் அப்படின்னு சொல்லுவார். ரா பகல அல்லும் பகலும் தொழுவார்க்குன்னு அபிராமி பெற்ற சொல்லுவார். எப்பாவது ஒரு நினச்சிக்கலாம் போகாது, எப்பாவது ஒரு தடவை நினச்சிக்கிறதுக்கே அள்ளி கொடுத்துருக்கான் பகவான் இல்லையா? நமக்கு இருக்கிற சௌரியங்கள்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஒரு சின்ன ஒரு நாள் காத்தால் லிஸ்ட்டு போட்டு நம்ம பண்ணுற தப்புகள் நம்ம பண்ணுற ரைட்டுகள்லாம் கணக்கு பார்த்தோன்னா பகவான் நமக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை தான் ஜாஸ்தி இருக்கும். அவன் நம்ம கொடுத்துருக்க அனுகிரகங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். எப்பேற்பட்ட கருணை இல்லையா? இதுலேயே நமக்கு என்ன தெரியுது, நாமளும் அந்த மாதிரி நடந்துக்கணும். ஆனால் தப்புன்ட்டா மன்னிச்சுடணுங்கிற மகாபெரிவா தான் சொல்லுவான். தப்பெல்லாம் மறந்துடுங்க. மன்னிப்பது மனித குணம், மறப்பது தெய்வ குணம். தப்பு பண்ணால் மறக்கும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல், அதுதான் திருக்குறள். நம்ம அதை மாற்றினா பண்ணுங்க, அவர் வாட இன்னும் இரண்டு செயல்னா பண்ணிட்டு இருக்கும். அவன் ஒரு அடி கொடுத்தா ரெண்டு அடி கொடுத்த மாதிரி இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் வாட இன்னும் இரண்டு செயல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப தப்பு, அது மாதிரி பண்ணக்கூடாது. இந்த ஸ்லோகத்தில் ஆரூட பக்தி குண குஞ்சித பாவச்சாரம். ஆரூட பக்தினா ஆரூடம்னா ஏறி இருக்கிறது, ஏறி இருக்கிறதுனா உயர்ந்த இடத்தை நோக்கி போகிறது, ஏறி கொண்டு போய் பெரிய உச்சந்த இடத்தை வந்து கொடுத்து அப்படி உச்ச நிலை அடைஞ்சக்கூடிய அந்த பக்தி. அந்த பக்தியை என்ன பண்ணணும்னா ஒரு நான் கயிறாக வைக்கணும். குண குஞ்சித குணனா நான், குஞ்சித்தனா அழகான குனிந்த வளைந்த அந்த நான், அந்த பக்தியவே நானாக வைக்கணும் வளைக்கணும். அதுக்கப்புறம்னா பாவ சாப யுத்தை, இந்த பாவம் இருக்குள்ள மனசுக்குள்ளே அந்த ஒரு பக்தி பாவம், இந்த லயம் சுவாமியை நம்ம உள்ளுக்குள்ளே இருத்தி நாமளே அதில் ஒன்றி போகிற மாதிரி கூட அந்த ஒரு பாவம் லைப்பு வந்துருச்சோன்னா அதை என்ன பண்ணோம்னா அதை வில்லாக வைக்கணும். அந்த பாவத்தை ஏன்னா மனசை வளைக்கிறோமோனும், அதான் மனமே வில், மனச்சிலை அப்படின்னு சொல்கிறோம். மனசு சிலைன்னா இங்கே வந்து கல்லுன்னு சொல்லலாம், சிலைன்னா வில்லுன்னு சொல்லலாம். மனசே ஒரு வில்லாக வளர்க்குறதா மனச்சிலைங்கிற வார்த்தை இங்கே இவர் அழகாக யூஸ் பண்ணிருக்கார். அந்த மனசையே இப்படி அந்த ஒரு பாவத்தினால வில்லா வளை, மனசை எப்படி சார் வளைக்கிறது, மனசு எங்கே இருக்குது? ஆனால் பஞ்சேந்திரியங்கள் இல்லை, சில பேர் ஷடேந்திரியங்கள்னு சொல்கிறான். மனசு ஒரு இந்திரியமாக காமிச்சு நிறைய வாதங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்திரியம்னா வளைக்கணுமேனா அந்த இந்திரியம் மாத்திரம் பார்க்க முடியாது, எல்லா இந்திரியும் பார்க்க முடியுது, பார்க்க முடியல, பார்க்க முடியாது, இத்தனை பாடுபடுத்துது. பார்க்க முடிஞ்சால் எப்படி இருக்கும் பாருங்க, என்ன பாடுபடுத்துறது மனசு நம்மளை. அந்த மனசை வளைக்கணும்னா எப்படி வளைக்கணும்னா பக்தியால் வளைக்கணும்னா எப்படி, எதுக்காக வளைக்கணும், நான் ஏற்கிறதுக்காக வளைக்கணும். அந்த நான் எது அப்படின்னு சொன்னால் நானுக்கு முன்னாடி அம்புக்கு போகலாம், சரங்கள் பானங்கள் அம்பு நமக்கு வேணும். அந்த அம்புகள் வந்து வீணாக போகாத அம்பாக்கணும். நம்ம வச்சுருக்க நிறைய விஷயங்களை பார்த்தாலும் பெரிஷபிளாக இருக்குது, இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இருக்க மாட்டேங்குது. வாங்கி வச்சாக்கா ஃப்ரிட்ஜிலேயே வச்சா கூட வீணாக விடுறது பல ஐட்டங்கள் இல்லையா? அவன் எதுவுமே வீணாக போகாதா இருக்கணும். வீணாக போகாத பானங்கள் என்ன அப்படின்னு கேட்டாக்க சிவஸ்மரண பான கணகின, சிவத்தியானம், சிவஸ்மரணை, சிவனை எப்போதும் நினச்சிட்டே இருக்கக்கூடியது. அந்த அந்த சிவத்தியானம் கூடிய அன்பு கூட்டங்கள், கணங்கள்னா கூட்டங்கள். இதை எதுக்கு யூஸ் பண்ணுவா? பானங்களை யூஸ் பண்ணுறதுனாக்கா சத்துருக்களை அழிக்கிறது தான் யூஸ் பண்ணுவாள். நம்மக்கிட்ட வில்லு ரெடியாக இருக்குது, அதை வளைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இதுக்கு பக்தி அப்படிங்கிற சொல்ல நான் கயரையும் நம்ம பூட்டியாச்சு, அம்புன்னு சொல்லிட்டு சிவஸ்மரணையினா சிவநாமஸ்மரணையை நம்ம அம்பாகவும் வச்சாச்சு. பட் எதிரி வேணுமே, எதிரியாக இல்லை, நம்ம பண்ணுற பாபங்கள்லாம் எதிரிகள்ட்டோம், நம்ம பண்ணுற பாபம்லாம் சத்துருக்கள் அப்படின்ட்டோம். கில்பிஷர் இப்போ கில்பிஷம்னா நம்ம தமிழ் சொல்லணும்,
சரியான கிள்மிஷமான ஆசான்னு இங்கே முடியாது. ஏதாவது வம்பு பண்ணி நம்மளை வம்பில் மாட்டி விட்டுருப்பான், சும்மா இருக்கவனா வம்பில் மாட்டி விட்டுருப்பான். அதுதான் இந்த பாபங்களும் நம்மளை என்ன பண்ண வெறுமா இருப்போம், நம்ம எதாவது பார்த்தோம் தெரிஞ்சோ தெரியாதோ. நான் ஐயப்பன் பூஜையில் கூட சொல்லுவா, கடைசியில் சொல்லும்போது அறிந்தும் அறியாமலும் செய்த பாபங்கள், சிலது தெரிஞ்சு பண்ணுறோம், பாவம் தெரியும் தெரிஞ்சும் பண்ணிடுறோம், சில சில தெரியாத பண்ணுறோம். அதனால் தெரியாத பாவத்துக்கு வந்து பலன் கிடையாதுல, உண்டு. இப்போ மருந்து தெரியாதானே சாப்பிட்றோம், அந்த மருந்தில் என்ன காம்போனன்ட் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மருந்து குணப்படுத்துறதோ இல்லையோ, இந்த மருந்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காத அவன் சாப்பிட்டான் என்ன, அதனால இவன் நான் குணப்படுத்த மாட்டேன்னு மருந்து சொல்கிறதோ சொல்லலை. பெரிய அதான் சொல்லும்போது மந்திரங்களுடைய பவரை பற்றி சொல்லும்போது, எப்படி மருந்தினுடைய காம்போனன்ட்ஸ் தெரியாதா, யாரோ டாக்டர் சொன்னான்னு நம்பி சாப்பிட்றியோ இல்லையோ, உனக்கு அது குணப்படுத்துறதோ இல்லையோ, அது மாதிரி மந்திரங்களையும் மந்திர திரஷ்டாக்களான பெரிய மகா முனிவர்கள் முனிஸ்ட்ரேட்டர்லாம் எழுதி வச்சது பெரியவாளான்னு சொல்லும்போது அவளுக்கு சித்தியாக இருக்கு. அதை அவனுக்கு சொல்கிற அதை நம்பி சொல்லு. நிறைய கற்றுக்கணும் நம்ம பெரியவாட்ட சொன்ன அப்படி ஒரு அவளை அப்படி சொல்லுவார். அவளுடைய ஒரு அந்த ஹாஸ்யங்கிறதே இருக்கும் இல்லையா, கும்பகோணத்துக்கு வந்துட்டே இருக்காள் ரொம்ப வருஷம் கழிச்சு, பெருசாக வரவேற்பெல்லாம் கொடுத்துருக்காங்களா, கூட்டமான கூட்டமாக அவர் அவர் அண்ணன் நகரம் இல்லை, போலீஸ்காரனால ஒன்றும் பண்ணுவோம். இது வந்து 60 வருஷம் முன்னாடியான். என்ன பண்ணாலும் பக்கத்து யாரோத்தான் பூக்காரன் பூ வித்துருந்தானான், அவன் பக்கத்தில் ஒரு பெட்டி மாதிரி ஒன்று வச்சிருந்தேன் மரத்தை, அதை சித்த குர்ரா அப்பான்னாரன் இவர் வந்து வாடலாக தானே அதை போட்டு அது மேலே ஏறி நின்றுட்டாரான். நின்றுக்கு எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தான், கொடுத்து தரிசனம் கொடுத்து எல்லாம் பார்த்து வச்சு எல்லாம் போயிட்டு வாங்க, எல்லாரும் மடத்துக்கு வாங்க, அங்கே பார்க்கலாம் எல்லாரும் எல்லாம் கூட்டெல்லாம் கழிஞ்சு அவள் போயிட்டாலும் உடனே மற்றவாள்லாம் பார்த்து மன்னிச்சுக்கணும், நாங்கள் ஏதோ ஏற்பாடு ஏதோ இது மாதிரி அசம்பாதம் மாயப்படுத்து ரெகுலேட் பண்ண முடில, ஏதோ பெரியவாளுடைய கருணைனா எல்லாம் சரியாக போச்சுன்னா உடனே சொன்னால் எல்லாம் சரிதான்டா, என்னை போய் டிராஃபிக் கான்ஸ்டபிளாக மாற்றிட்டேன்னு வரான். அவருடைய இது வந்து அந்த சீரியஸ்னஸ்லேயும் ஒரு அவருடைய ஒரு சட்டிலிட்டி ஜோக் இருக்கு இல்லையா, அவரால் தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி பெரியவா சொல்லும்போது ஒரு லட்சியத்தில் வந்து நம்ம அந்த ஒரு இலக்கில் வந்து நம்ம ஒரு எப்போ ஒரு ஈடுபாடோடு இருக்கணும். இங்கே ஆச்சாரியால் சொல்கிறார், அதே பரம்பரை தானே நம்ம ஆச்சார ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்கிறார், நமக்கு எப்பவுமே தீமையை பண்ணக்கூடிய தீயவையே பயக்கக்கூடிய தீயவை தீய பயத்தலா தீயவை தீயினும் அஞ்சப்படும் வள்ளுவர் சொல்லும்போது கெடுதலை கண்டா பயப்படணுங்க. ஏன் பயப்படணும், அது எப்பவும் கெட்டதை தான் பண்ணும், அதனால தான் அதை கண்டு பயப்படணும், நல்லதை கண்டு பயப்பட வேணாம், தீயதை கண்டு பயப்படணும். அதனால தான் இது வந்து ரிப்புகுன்னு விட்டார் ஆதிசங்கர். இது வந்து வைரிகள் நமக்கு எதிரிகள் நமக்கு சத்துருக்கள் இவைகள்லாம் நிர்ஜித்தியான ஜெயித்துன்னு மொத்தமாக ஒழித்துன்னு அர்த்தம், இல்லாத பண்ணுறபடி ஒழிச்சு கட்டணுமா அப்படி ஜெயம் ஜித்தியான ஜெயித்து நிர்ஜித்தியான அர்த்தம் இனிமேல் அது இல்லைங்கிற அளவுக்கு ஒழிச்சு கட்டுற அளவுக்கு ஜெயிச்சு பண்ணுவான் ஜெயித்து விஜயி என வெற்றியே அடைந்தவன் தான் விஜயா அப்படின்னா யா விஜயா விஜய பிராப்தவன் அஸ்தி சகா விஜய் யார் வெற்றியை அடைந்தவனாக இருக்கானோ அவன் விஜயி. இங்கே வெற்றியோடு விளங்கக்கூடிய சுதீந்திரஹா புத்திமான்களில் சிறந்தவனான சுஸ்திர ராஜலக்ஷ்மி இவன் என்ன பண்ணுவான், ரொம்ப சிறந்தவனாக ஆயிடுவான், சிறந்த புத்திசாலி ஆயிடுவான், நிறைய வெற்றி அடைஞ்சிடுவான். ஏன்னா ரிப்புகள்லாம் ஜெயிச்சாச்சு பாவங்கள்லாம் ஜெயிச்சாச்சு, அவனுக்கு என்ன கிடைக்கும்னு, இத்தனை ஜெயிச்சா அதோ ஒரு பலன் கிடைக்கணுமே, ஒரு ராஜாவோட போர் தடுத்து வெற்றி அடைஞ்சு வரான்னு அவனுக்கு எதாவது கிடைக்கணுமே, இல்லை ஒரு வேடன் போய் காட்டில் போய் வேட்டையாட்டு வந்தால் அவனுக்கு ஏதோ மான்லேருந்து மற்ற மிருகங்கள் கிடைக்கணும், இவனுக்கு எதாவது கிடைக்கணுமேனா என்ன கிடைக்கும்னா சுஸ்திர ராஜலக்ஷ்மி ஆவகதி. என்ன ஆவகதி, எதை அடைகிறான், ராஜலக்ஷ்மியும் ஆகுது, அதாவது அரசாட்சியை அடைகிறான். அபிராமந்தார் கூட சொல்லும்போது கற்பகக்காவும் குலிசம்னு ஒரு சொல்ல இந்திரனுக்கு ஐராவதம்லாம் கிடைச்சிருக்கோம், அந்த இந்திர பதவியே கிடைச்சிடணும். இந்த அம்பாளை தியானம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணால் யானை மேலே வெண்பகடூரும் பதம் தருமேங்கிறார், யானை மேலே வெள்ளை யானை மேலே போகக்கூடிய அந்த பதவியை கொடுக்கும்னார். இவர் ராஜ்யலட்சுமி தருணம் எந்த ராஜ்யம் சொல்லி நீ எடுத்துக்கோ, உனக்கு எந்த ராஜ்யம் பிடிக்குமோ அது அந்த ராஜ்யத்தை கிடைச்சிருவனர் சாம்ராஜ்ய லட்சுமியை. சுஸ்திரக ஸ்திரமானது, இன்றைக்கி வந்து நாளைக்கு போகிறது இல்லை, 5 வருஷத்துக்கு உதர மாறுறதெல்லாம் இல்லை, பர்மனன்ட், உனக்கு இந்த ஆட்சி பர்மனன்ட். அப்படிப்பட்ட ஒரு ராஜலட்சுமி அடைவான், யார் அடைவான், உயர்ந்த நிலையான ஒரு பக்தியை உடையவன், அந்த பக்தியை ஒரு நாணாக வைத்து அந்த கயிற்றை வளைத்து அதனால் என்ன பண்ணுறான்னு சொன்னால் தன்னுடைய பக்தி அந்த பாவம் அந்த பரமேஸ்வரன் மேலே ஈடுபாடுங்கக்கூடிய அந்த பாவத்தையே ஒரு வில்லாக வைத்து இந்த நாணை ஏற்றி அந்த பரமேஸ்வருடைய நாமஸ்மரணையே அம்புகளாக தொடுத்து நம்முடைய பாவங்களுக்குடைய சத்துருக்களை எல்லாம் எவன் அறவே ஒழித்து வெற்றியை அடைகிறானோ அவன் சிறந்த புத்திமானாக விளங்கி நிரந்தரமான அரசாட்சி ராஜ்யலட்சுமி. என்ன எல்லா செல்வங்களையும் ஒரு அரசன்ட்ட இல்லாததா உண்டோ,
அப்படின்னா ஒரு பெரிய ராஜா அவன்கிட்ட ஒருத்தர் போனாரான் யாருக்கு யாச்சகத்துக்கார் சீத்தேருங்க ராஜா வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு உள்ள சுவாமி கிட்ட வேண்டின்னு இருக்கார் என்ன வேண்டின் இருக்காருங்கிறான் அவர் வந்து எனக்கு எல்லா செல்வத்தையும் கொடு ராஜாதி ராஜாய பிரசக்ய சாயினே நமோவயம் வைஸ்ரவனாய குர்ம இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது முடியும் எனக்கு எந்த எதிரியும் இருக்கப்படாது எந்த ராஜா வந்து உலோகத்தக்கூடாது என்ன தவிர எல்லாரையும் நான் ஒழிச்சு கட்டி நானே ஜெயவானாண்டு நானே எல்லா செல்வங்களையும் அடைஞ்சு சௌக்கியமாக இருக்கணும்னு கேட்குறது சில பேர் இந்த ஸ்லோகத்தை சொல்ல மாட்டான் பகவான்கிட்ட மற்றவாளுடைய அழிவில் நமக்கு ஒரு நன்மை வரப்படாது அப்படின்னு சில பேர் இந்த ஸ்லோகத்தை வந்து வேண்டாமே முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லுவான் இது சாதாரண கற்பூர நிதான் போது சொல்கிறது இது வேண்டாமே வேறு ஏதாவது மங்களா ஆர்த்தி பண்ணலாமேனு சில பேர் சொல்கிற வழக்கம் உண்டு இங்கே இந்த ராஜான்னு அவனுக்கு எதிரிகளே கிடையாது பர்மனண்ட்டாக எல்லாருக்கும் ராஜாட்ட எல்லாத்தையும் கிடையாது இவன் பார்த்தான் போனவன் இந்த ராஜா தனக்கு வேண்டியதே பகவான்கிட்ட பிச்சை நான் கேட்டுருக்கான் இவன்கிட்ட போய் நான் என்ன பிச்சை எடுக்கிறது எனக்கு பகவான் கொடுப்பா அவன் திரும்பி போயிட்டானான் அப்படி ஒரு கதை சொல்ல ராமகிருஷ்ண பரமஸ்வருடைய கதையில் இந்த மாதிரி ஒன்று வருது அவனே பிச்சைக்காரனாக இருக்கான் பகவான்கிட்ட போய் தினம் தினம் வேண்டின்னு இருக்கான் அவனுக்கே எதுவும் நிலை இல்லாத இருக்கு போட்டுருக்கு இவன்ட்ட போய் நான் என்ன பிச்சை வாங்குறது வேண்டாம் வேண்டாம் நான் இப்படி இருந்துட்டு போகிறேன் திரும்பி வந்துட்டான் பகவான் வந்து ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு நிலைமையை நமக்கு கொடுப்பான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் இது வேணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம் உடனே உடனே வந்துடுமா பக்தி பண்ணுறோம் பக்தி பண்ணுறோம்னு யார்கிட்ட பண்ணுறோம்னா பரமேஸ்வரன்ட்ட பக்தி பண்ணுறோன்னா இல்லை ரொம்ப முக்கியமாக என்னன்னா இந்த பரமேஸ்வரனுடைய திருவடியை பிடிச்சிக்கணும்ன்ற அந்த திருவடிக்கு இணையாக வேறு ஒன்றும் வராது எல்லா சுவாமியும் பார்த்தா பெரியவா எல்லாம் சொல்லும்போது பாதாரவிந்தத்தை தான் படிக்க சொல்கிறேன் பாத சேவனம் இந்த பாத சேவை பண்ணிட்டா குருவுடைய பாதத்தை பிடிச்சிருந்தா கூட நமக்கு வந்து எல்லா நன்மையும் கிடைக்கும் அந்த குரு பாத சேவைக்கு இடையா உலகத்தில் எதுவுமே கிடையாது சாய்பாபா கோயில் கூட இங்கே போய் பார்க்கலாம் எல்லோரும் அப்படியே காலில் போய் முட்டிப்பான் பாண்டரங்கன் கோயிலில் பார்த்துக்கலாம் அப்படியே நல்லா அந்த சுவாமியை போய் கட்டிண்டு நம்ம அந்த காலில் போய் முட்டிப்பா பார்க்கலாம் அந்த பாண்டரங்கன் கோயிலில் பண்டரிபுரத்தில் முதல்ல நீங்கள் போய் பகவானை தொடலாம் அப்படிதான் இங்கே வச்சுருக்கான் யாரெல்லாம் போய் பார்த்துருப்பாளோ யார் போக போகிறீங்களோ அவர்களுக்கெலாம் அது தெரியும் தெரிஞ்சிருக்கோம் தெரியும் அந்த பாத சேவனம் ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு இது ஆனால் அது கூட பகவான் நமக்கு நியமிச்சிருந்தால் தான் கிடைக்கும் திருப்பதிக்கு வாச வரைக்கும் போயிட்டு அன்றைக்கி ஏதோ உற்சவம் யாரும் உள்ளே விட மாட்டாங்கன்னா திரும்பி வந்துடும் அந்த இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சாய்பாபா கோயிலுக்கு போனான் போயிட்டு என்ன பண்ணால் அது ஒரு ஓரமாக செருப்பை விட்டுட்டு உள்ளே போயிட்டான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வரணும் இங்கே அர்ஜென்ட்டாக போகணும் அஞ்சு நிமிஷம் வச்சு அதுக்குள்ளே என்ன பண்ணால் அந்த கடை பக்கத்தில் செருப்பு வச்சுருக்கான் இருக்கான் இல்லையா அவன் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துக்கடா அப்படி போயிட்டு வரேன் டீ குடிச்சிட்டு வரேன்னு போனான் இந்த பையன் சுற்றி இருக்கிற செருப்பெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுட்டான் வச்சோடனே யாரோ ஒருத்தர் டோக்கன் வாங்கி ஒரு செருப்பு வச்சார் பண்ணுங்க இவன் இந்த செருப்பு எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டான் இந்த அம்மா உள்ளே போய் அஞ்சு நிமிஷத்தை சுற்றி கொடுக்குறேன் வந்துவிட்டான் அர்ஜென்ட்டு போயே ஆகணும் அரசன் எங்கே அது பெரிய தலை போகிற வேலை அங்கேருந்து வந்தால் என் செருப்பு எங்கேன்னு எங்கப்பா அங்கேருந்து ஆள் அவர் டீ குடிக்க போயிருக்காங்க நீ நீ வச்சத நான் பார்க்கலாமா உன் செருப்பு எனக்கு தெரியாதுங்களா இல்லைப்பா நான் அடையாளம் காட்டுறேன் செருப்பை கூட அது வரைக்கும் பாரு அந்த மனுஷன் டோக்கன் வாங்கிட்டு போயிருக்கா செருப்பு அங்கே இருக்கு இந்த செருப்பு உன்னோடு தான்றது அவர் வந்து சொல்லணும் யார் முதல்ல ஒருத்தர் டோக்கன் வாங்கிட்டு போயிருக்காரு அவர் வந்து என்னோடது ஒரு செருப்பு தான் இந்த செருப்பு என்று இல்லைன்னு சொன்னால் நான் அவங்களுக்கு இந்த செருப்பு தருவேன் இந்த டீ குடிக்க போனவனும் ஒரு மணி நேரம் வரல இந்த ஏற்கனவே டோக்கன் வாங்கி உள்ளே போனவர் அபிஷேகம் அடிச்செல்லாம் பார்த்து ஒரு மணி நேரம் கழிச்சு வரான் இந்த அம்மா பார்த்தான் நம்ம இங்கே நிற்கிறத விட எப்பா அந்த ஆள் வந்தாலும் செருப்பு எடுத்த தனியாகவே நான் இன்னொரு வாட்டி தரிசனம் பண்ணுறேன் இவ்வளோ உள்ளே போய் பிரதட்சணம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு வந்தாலும் இதுக்கெல்லாம் பகவான் வந்து உங்களை அங்கே வரணும் அங்கே பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் ஓடி வரணும்னா எப்படி முடியும் இது இப்போ ஒரு ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி அவன் வந்து கதை கதையாக சொல்லுவானே இன்னும் வந்து ஒன்று ஓடி போயிட்டு வந்தோம்னு நினச்சேன் சாமி விடவே இல்லையே அதுதான் அங்கே சக்தி இருக்கு அந்த சாநித்தியம் இருக்குன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ப்ரூஃப் எத் பாவம் தத் பவதி நம்முடைய பாவம் எப்படி இருக்கோ நம்ம ரிஃப்ளெக்ஷன் தானே கண்ணாடி தானே அது சிரிச்சுன்னு பார்த்தா சிரிச்சுன்னு தெரியாது குரூரமாக பார்த்தா குரூரமாக தெரியாது கண்ணாடி அது மாதிரி பகவானும் நம்ம எந்த எண்ணத்தோட போகிறோமோ அதையே பிரதிபலிக்கிறான்னு சொல்லுவாங்க ரொம்ப கண்கூடமாக நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த ஸ்லோகத்திலையும் பகவானுடைய திருவடியை பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது இந்த திருவடியை பிடிச்சுட்டோம்னு சொன்னாக்க அதை நாடி நம்ம பெற்றோம்னு சொன்னால் அதை காட்டில் இந்த சாம்ராஜ்யம்லாம் ஒன்றுமே இல்லைங்கிறது முதல் முன்னாடி ஸ்லோகத்தை சொன்னால் சாம்ராஜ்ய லட்சுமியே கிடைக்கும்னார் அடுத்த ஸ்லோகத்தை இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா அதெல்லாம் நிரந்தரமே கிடையாது சுஸ்திராக நான் சொல்லிட்டேன் ஆனால் ஏதோ ஒரு நாளைக்கு அது போய்ட்டு இல்லை நீ போயிடுவேன் இல்லையா எத்தனை நாளைக்கு நம்ம வரம் வாங்கியிருந்திருக்கோம் எத்தனை நாளைக்கு இருப்பேன்னு வந்தால் ஒரு நாளைக்கு வந்து பூலோகத்தை பிறந்தவா எல்லாருக்கும் ஜாத்தசிய துருவம் மரணம் நிச்சயம்
பிறந்துட்டா வாழ்க்கை ஏற்பட்டதெல்லாம் ஒரு நாள் அஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு எப்படி அதுக்கு தான் சொன்னார், இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது, எந்த செல்வமும் நிரந்தரம் கிடையாது, உண்மையான நிலையான செல்வம்னு அவனுடைய பாத சேவை தாங்கிறார். அந்த ஸ்லோகத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். தியானாஞ்சனேன சமவேக்ஷ்ய தம பிரதேசம் வித்வா மகாபலி பிரீஸ்வர நாம மந்திரைகி திவ்யாஸ்ருதம் புஜக பூஷணம் உத்வகந்தி ஏ பாத பத்ம மிகதே சிவதே கிருதார்த்தாக. சரி, நீங்க சொல்லிட்ட இந்த பாதத்தை பிடிச்சினா எல்லா செல்வமும் நிரந்தரமா கிடைக்கும்னு, அது என்ன பாதம், எப்படிப்பட்ட பாதம்னு முதல்ல சொல்லப்படாதா? அப்படி ஒரு கேள்வி வருமோ? சரி, அந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றேனே அப்படிங்கிறார். அது எப்பேற்பட்ட பாதம் தெரியுமா? எந்த விதமான பாதத்தை அடைஞ்சா எல்லா சேமமும் கிடைக்குமோ அந்த பாதத்தை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வந்து 72வது ஸ்லோகத்தை சொல்லப்படுறார். தியான அஞ்சனேன சமவேக்ஷ தம பிரதேசம் வித்வா மகா பலிபிகி ஈஸ்வர நாம மந்திரைகி திவ்யாசிரிதம் புஜக பூஷணம் உத்வகந்தி ஏ பாத பத்மம் இஹ தே சிவதே கிருதார்த்தாக. சாதாரணமாக நமக்கு வந்து ஒரு ஏதோ இல்லாத ஒன்று அடையணும், ஏதாவது ஒரு புதையல் கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும் சார், ஒரு லாட்ரி ஷீட்டு வந்தால், இந்த காலத்தில் லாட்ரி ஷீட்டு, அந்த காலத்தில் இந்த லாட்ரி ஷீட்லாம் கிடையாது, ஏதாவது புதையல் கிடைச்சாலும், சில பேர் புதையல் வந்து நிறைய எல்லாத்தையும் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள் அப்படின்னு அவியார் சொன்னார். கூடுவிட்டு ஆவிதான் போயின பின் ஆறு அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம். சேர்த்து சேர்த்து வைக்கிறேடா பணத்தை பானையில் போட்டு போட்டு, அந்த காலத்தில் பானையில் போட்டு அடியில் கொண்டு போய் பின்னாடி மரத்தடியில் உள்ள புதைச்சி வச்சுருவாள், இவாளுக்கு பார்த்தாலும் தெரியுமா, பொட்டுன்னு ஒரு நாள் போயிடுவானா, போனோடனே அடுத்தது பூதமாக வந்து அவன் அந்த மரத்து மேலே உட்காந்து இதையே காத்துட்டு இருப்பானா, போன ஜென்மத்திலையும் அனுபவிக்கல இந்த ஜென்மத்திலையும் அனுபவிக்க முடியல இல்லையா, உடம்பு இருந்தால் தானே அனுபவிக்கிறது, அது ஆவியாக இருந்தான், அதுதான் சொன்னால் கூடு விட்டு ஆவிதான் போயின பின் நீ மரத்து மேலே உட்காந்து பாதுகாத்து நிற்கலாம், கூடு விட்டு ஆவிதான் போயின பின் ஆறே அனுபவிப்பார் யாரெல்லாம் அனுபவிக்கிறான்னு பார்த்தேன். இது என்ன பண்ண, தானும் அனுபவிக்காது மற்றவாழ்ந்து தொடவிடாது இல்லையா, அந்த பிரம்மராட்சஸ்லாம் கதை சொல்லுவாள் இல்லையா, யார் வந்தாலும் கேள்வி கேட்கறது, இது மாதிரி அந்த பூதம் உட்காந்து பாடாக படுத்தின்னு இருக்கும், எதையுமே அனுபவிக்க விடாது, பணத்தை தேடி இந்த பணம்னா பிரயோஜனமே கிடையாது. ஆனால் அந்த புதையலை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோ, சில பேர் வில்லு எழுதி வச்சுட்டு போயிருப்பாள், இந்த மாதிரி நான் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் இது மாதிரி இந்த இடத்துல வச்சுருக்கேன், ஒன்று ஒரு கஷ்ட காலம் வந்தால் இங்கே தேடி எடுத்துக்கணும்னு இருப்பேன். இது என்னென்ன நம்ம கஷ்டப்படுற போல அந்த வில் கிடைக்காது, இப்போ நன்னா ஆனப்புறம் பார்த்தா இங்கே ஒருத்தன் வில் இருக்கும், இந்த உயில்ங்கிற வழியா அதான் வில்லுங்கிற இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஒரு வாலையில் எழுதி வச்சுருப்பான், இதில் வேறு கான்ட்ரவர்சியாக போடும், யாருக்கு என்ன பங்குலாம் எழுதிக்க மாட்டான், அவள் அவள் அடித்து நிமிச்சு இருக்கிற காசெல்லாம் செலவழிச்சு கடனை கடனை வாங்கி கேஸ் இது போட்டு கடைசியில் வர பணம் பார்த்தா கேஸு செலவழிச்சில்லப்பா, அது கூட இருக்காது, இதுக்கு பேசாது விட்டு தொலைச்சிட்டு போயிருக்கலாம், வேண்டான்னே விட்டு தொலைச்சிட்டு போயிருக்கலாம். இப்போ இந்த புதையலை அடையணும்னா இப்போ முதல்ல என்ன பண்ணுவாங்களாம், அந்த காலத்தில் மை போட்டு பார்ப்பாள், ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு எங்கள் வீட்டில் இப்போ பின்னாடி புதையல் இருக்காமே அவன் வாங்குற காசுக்கு வஞ்சனை தான் சொல்லணும் போல அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படி இருக்கு ஏதோ ஒரு கதையெல்லாம் சொல்லி, அதுவும் இந்த மலையாளத்தில் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவாள், அதெல்லாம் அவள் மை போட்டு பார்த்து சொல்லுவாளாம். ஆனால் நம்ம சினிமா சீரியல்லாம் பார்க்குறோம், இதோ மந்திரவாதியோ பார்க்குறோம், கையில் வெத்தலை ஏதோ தடவுறான் காமிக்கிறான், அதில் இருந்து குடத்தில் இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியறது, அது ஒருவேளை இந்த கதைக்காக இருக்கலாமான்னு அதை நம்பிட்டு போய் எத்தனை பேருக்கு புதையல் கிடைச்சுன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் புதையல் கிடைச்சதுன்னா ஒரு பைசா கூட உங்களுக்கு கிடையாது. ஆமாம், முதல்ல அந்த தோண்டி எடுத்து கொடுக்குறான் பாருங்க, அவனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், உங்கள்கிட்ட பாதி பணத்தையும் வாங்கிட்டு போய் ஐயா வீட்டில் புதையல் கிடைச்சதுன்னு போறச்ச சொல்லிட்டு போயிடுவான், வந்து மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான். அப்படியே புதையலுக்கு முதல்ல மை போட்டு பார்க்குறோம், இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி அந்த புதையல் கிடைச்சாலும் நமக்கு 10 பைசா லாபம் கிடையாது, அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம், நிலத்து மேலே வாழற உரிமை தான் நமக்கு, நிலத்துக்கு அடியில் இருக்கிறதுன்னு சொந்தம் இல்லை, நிலத்துக்கு மேலே இருக்கிறதும் சொந்தம் இல்லை, சுற்றி இருக்கிற 4 வாழும் சொந்தம் இல்லை, என்ன தான் சொந்தம், பாடி அடங்கும் வாழ்க்கையடா 6 அடி நிலமே சொந்தம், அது முடியலன்னா நம்ம இதில் பார்த்தேன்னாக்கா 6 அடி நிலம் கூட கிடையாது, போயிட்டு முன்னையாக கொண்டு போய் 6 அடிக்கு கட்டை கட்டி வச்சுதான் பண்ணியிருந்தா, இப்போ அதுவும் கிடையாது, 90 நிமிஷம் பயந்துன்னு போய் அப்பயே கிடச்சிட்டு வந்துடுறோம், இது வச்சுருந்த நாளைக்கு தான் திருப்பி வந்துட்டான் என்ன பண்ணுறது, மறுநாள் கொண்டு பண்ணிக்கே சாயங்காலமே போய் சஞ்சயனம் எல்லாம் முடிச்சாச்சு, அப்பா பெருமூச்சு, சரி அதுலேருந்து கொஞ்சம் ஏதோ எடுத்துன்னு வர கரைச்சி விடல, இன்னும் கொஞ்சம் அது கூட ஒரு இடத்துல கிடைக்க மாட்டாங்க, இப்போ தான் அந்த காலத்து ஏன் அப்படி கிடைச்சான்னா ஒரு ஒரு நதியில் இருக்கிற புண்ணிய நதியிலையும் போய் சேரட்டும், எங்கே சேர்ந்தாலும் கிடைச்சிட்டு சமுதாயத்துக்கு போயிடுது வச்சுங்க,
இவன் என்ன பண்ணா ஏன் அப்படி கரைக்கிறான், இது ஒன்னா சேரப்படாது, கிடக்க போற நதியில கொஞ்சம் மேற்க போற நதியில கொஞ்சம் போய் கரைச்சு விடுதான், என்னைக்கும் ஒரு காலத்தையும் சேர முடியாதவங்க. ஏன்னா இந்த பூம்பாவா கதை கேட்டப்பறம் அதுக்கு பயம் வந்துடுச்சு. ஞான சம்பந்தம் வந்து சட்டி இருக்கலாம் பார்த்து பொண்ணாக்கிட்டார மறுபடியும், அது மாதிரி ஒரு காலத்தை திரும்பி வந்துட்டான். என்ன பண்றது எல்லாம் மாத்திரான. இப்பதான் சில ஒரு ஒரு சொத்து சுகம் வேணும்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டாக்க, முதல்ல ஒரு மை போட்டு பாக்குறோம் அந்த எங்க இருக்குன்னு பாக்குறோம், அப்புறம் அது இருக்கிறத தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் அதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணி அதை வந்து எடுக்கணும்னு பாக்குறோம். அதுக்கு போகணும் ஒரே புதரா இருக்கு, அந்த இடம் ரொம்ப இருட்டாக இருக்கு, காட்டுக்குள்ள எங்கேயோ வச்சிருப்பான் வச்சுக்கலாம் தோட்டம், அந்த காலம் வீடே காடு மாதிரி தான், பின்னாடி இந்த பக்கம் தெருக்கும் பின்னாடி இருக்கிற ரிவருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா அது பாட்டு ஒரு மைலுக்கு இருக்குமா, அந்த மாதிரி வீடு நம்ம கிட்ட இருந்து வச்சுக்கோ, அவசரமா டாய்லெட் போன சைக்கிளில் தான் போகணும், அவ்வளோ பின்னாடி கேட்டிருப்பான் ரொம்ப. அதுவும் அந்த பூச்சி போட்டு பாம்பு தேடு இதெல்லாம் மீச்சின்னு போகணும். இப்போ அந்த புதையில் எங்கேயோ ஒரு மரத்தேடில் நம்ம கடைசியில் தான் வச்சிருப்பான், அவ்வளோ ஈஸியாக எடுக்கிற மாதிரி வைக்க மாட்டான்னு வச்சுக்கோ, பெரியவாள்லாம் அந்த காலத்தில் வச்சுட்டு போனவா, நம்ம இங்கேருந்து கடைசியில் போனால் புதருக்கு தெரு இருட்டெல்லாம் போகணும், இத்தனை தாண்டின்னு போனோம். அதுக்கப்புறம் அது மாத்திரம் போறாது, பண சாதனங்கள் வேணும், கையில் இருந்து டார்ச் எடுத்து எடுத்துன்னு போகிறோம், அந்த தோணி எடுக்கிற கெட்டப்பாறை கெட்டப்பாறை எடுத்துன்னு போகிறோம், ரெண்டு ஆள் வேற கூட கூட்டின்னு போகிறோம், தூக்கின்னு வரணும், எவ்வளோ பெருசாக இருக்கும்னு தெரியாது, நம்ம அத்தனை போய் தோண்டி எடுத்து துணி ஒன்று ஒன்று இருக்கும், சிவனி மாதிரி துணி ஒன்று ஒன்று இருக்கும், அது ஆதுக்கு எடுத்து வந்து வெட்டிக்கிட்டு பார்த்தா துணி ஒன்று ஏதாவது பழைய புராதமான செப்பு காசு வெள்ளி காசு 4 லட்சம் அதுக்காக இவ்வளோ சிரமப்பட்டோம் இல்லையா, மலையை கிள்ளி எலி எடுத்துன்ற கதையாயிடும். ஸோ இப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு புதையலுக்காக கஷ்டப்படுறே, நான் ஒரு நல்ல புதையல் சொல்கிறேனே அந்த புதையல் கொஞ்சம் சிரமப்படுங்களேன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். எப்படி சொல்கிறான்னு பார்க்கலாம். தியான அஞ்சனேன சமவேக்ஷ்ய சமஹா பிரதேசம் வித்வா மகாபலிபிகி ஈஸ்வரநாம மந்திரைஹி திவ்யாசிதம் புஜக பூஷணம் உத்வகந்தி ஏ பாதபத்மமிகதே சிவதே கிருதார்த்தாஹ. சிவ ஏ பரமேஸ்வரனே, தியான அஞ்சனேன, தியானம் என்று சொல்லக்கூடிய மை, மை எப்படி புதையில பார்க்கறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வழி சொல்கிறோம், அது மாதிரி இந்த தியானம் பண்ணால் அந்த பரமேஸ்வரனுடைய பாதாரவிந்தம்ங்கிற புதையல் நமக்கு தெரியும். தியானம் பண்ண மனசுக்குள்ளே தியானம் பண்ண அந்த ரூபம் தெரிகிறதோ இல்லையோ, ரூபமாகவும் ரூபம் இல்லாததாகவும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போகிறோமோ இல்லையோ, அந்த பரமனை அடைவதற்கு முதல் வழி என்னென்னா தியானம். தியானமே இங்கே வந்து மை அப்படிங்கிற அந்த தியானம் ஆகக்கூடிய அந்த அஞ்சானம்னு மை, ஒரு பாட்டு கூட அஞ்சனா மையிடும், அஞ்சனம்னாலே மை தான், பட் ஆனாம் பா சில பேர் பட் ஆனா பட்டுனாலும் ஆனா தானே, இது அஞ்சனம் இங்கே வந்து அஞ்சனம், நம்ம தமிழ் அஞ்சனா மையிடும் பா, அஞ்சனம்னாலும் மை தான். இங்கே ஒரு மை தேவைப்படுது, எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு மை தேவைப்படுது, அது என்னன்னு இங்கே தியானம்ங்கிற மை அப்படின்னார். சமவேக்ஷ்ய, எதை சமவேக்ஷன் தெரிஞ்சுக்கிறது, இந்த மையை போட்டு தெரிஞ்சுக்கணும், என்னத்தை தெரிஞ்சுக்கிறா, இந்த புதையில் இருக்கக்கூடிய இடத்தை தெரிஞ்சுக்கிறா, நன்னா தெரிஞ்சுக்கிறா. சரி அதை போய் அடையணும்னு அப்படின்னா தம பிரதேசம், ரொம்ப இருட்டான சூழ்நிலையாக இருக்குது, அந்த புதையலை கண்டுபிடிக்கணும், இருட்டான சூழ்நிலையாக இருக்குது, மனசுக்குள்ளே அவன் இருக்கான், புதையலாக இருக்கான், தியானம்ங்கிற மை போட்டு பார்த்தா உள்ளே தெரியும், ஆனால் ஈஸியாக அடைய முடியல, ஒரே இருட்டாக இருக்கே. மனகுகைன்னு மனமாகிய குகை, குகை அந்த குகைக்குள்ளே இருக்கான், குகாயாம் என்ன என்ன ஸ்லோகம், குகாயாம் விசந்தம், உள்ளுக்குள்ள போய் இருக்கான், இந்த குகை மனகுகைக்குள்ளே போய் வசித்து கொண்டு இருக்கான், அதை பிளந்து கொண்டு உள்ளே போயிருக்கான், நாமளும் அதை போன போய் பார்க்கணும், அதுக்கு அந்த இருள் சூழ்ந்த பிரதேசம் இருக்குது, அதை பிளந்து கொண்டு அப்படின்னு சொன்னாங்க, பித்வான பிளந்து கொண்டு அந்த மனசுக்குள்ளே ஊடுருவி நம்ம போகணும், மனசை பிளந்துன்னு எப்படி தான் மனசை ஊடுருவி உள்ளே போகணும். அப்போ போனால் அதுக்கு வந்து ஏதோ மந்திரங்கள்லாம் வேணும், ஏதோ சாதனங்கள் வேணும் இல்லையா, புதையல் தோண்டியறதுக்கு சாதனங்கள் வேணும், அப்போ மை போட்டு மந்திரம்லாம் சொல்லிக்கலி தானே போகிறோம், அது மாதிரி இங்கேயும் சில மந்திரங்கள் வேண்டும், என்னென்ன ஈஸ்வர நாம மந்திரைகி, இந்த பரமேஸ்வருடைய நாமம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் இருக்கு இல்லையா, இந்த இந்த மந்திரங்களை என்ன பண்ணணும்னு சொன்னாக்க அதை யூஸ் பண்ணும், அந்த மந்திரங்களை யூஸ் பண்ணி ஒரு நிலைக்கு வந்து மனசை ஸ்டடியாக பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா அந்தர்முக சமாராஜ்யா, இந்த உள் மனசுக்குள்ளே பார்த்தோன்னா அவன் தெரியுதான். அப்புறம் அடுத்தது என்னென்னா மகாபலிபிகி திவ்யாஸ்ருதம் புஜகபூஷணம் தே பாதபத்ம, மகாபலிபிகி திவ்யாஸ்ருதம், தேவர்களால் சேவிக்கப்பட்டது, எப்படி சேவிக்கப்பட்டன, சிறந்த பலிகளால் சேவிக்கப்பட்டது. அவன் வந்து சுவாமிக்கு ஏதோ
நம்ம பலி கொடுக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா தியாகம் பண்றதுன்னு அர்த்தம், அர்ப்பணம் பண்றதுன்னு அர்த்தம். அவ ஏதோ நிறைய அர்ப்பணம் பண்றா. இப்ப கூட கோவில் எல்லாம் பார்க்கலாம், பலி பீட்டங்கள்னு வச்சிருப்பாங்க இங்க எல்லா திக்குலையும் இருக்கும். அதுக்கு ஒரு கணக்கெல்லாம் வச்சுருக்கோம், ஒரு ஒரு கோவிலுக்கு ஒரு ஒரு மாதிரி, அம்பாள் கோவில் அவ்வளவு இந்த மாதிரி, சிவன் கோவில் அப்படி, விஷ்ணு கோவில் அப்படின்ற பலி பீட்டங்கள்லாம் இருக்கும். இப்ப சிறந்த பலிகள்னால தேவர்கள்லாம் அவர் ஆசிரியக்கிறார். இன்னைக்கு இருக்க பலி கொடுக்கறது எல்லா ஊர்லயும் இருக்கு. அவர் அதோட மாத்திரம் இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா தேவர்களால் ஆசிரியக்கப்பட்டவர் வந்து புஜக பூஷணம், பாம்ப ஆபரணம், மற்ற பன்னகாபரணம், பாம்பைய ஆபரணமாக உடல் முழுக்க போட்டுருக்கார். அப்பேற்பட்ட தே உன்னுடைய பாத பத்மம், இங்க பத்மம்னா சங்கநிதி பத்மநிதினு ரெண்டு நம்ம பாத்திரம் மகாவிஷ்ணு கையில வச்சிருக்காரு. அதே இவருக்கு பாத பத்மமா இருக்கு, இவருடைய பாதங்களே பத்மமாகிய நிதியாக இருக்கு. யாரு பரமேஸ்வருடைய பாதங்கள், அந்த பத்ம நிதியாக இருக்கிறது, பாத மலர்களே நிதியாக இருக்கிறது. நிதி அப்படின்னு சொன்னாக்க வைத்திருக்கக்கூடிய பெட்டின்னு அர்த்தம், க்ஷேம நிதினு அர்த்தம், பாதுகாப்பு பெட்டின்னு அர்த்தம், நம்ம சேஃப்டி வால்ட்னு சொல்றோம் இல்லையா, க்ஷேம நிதி. சில பேங்க்லாம் கூட போடுறோம் க்ஷேம நிதி அப்படின்னு போட்டுருக்கோம், சகாய நிதி, க்ஷேம சகாய நிதினு சொல்லிட்டு எடுத்துன்னு ஓடி போயிடுவான். அது அவளுக்கு தான் சகாயம், நமக்கு இல்லை. ஒருத்தர் போய் மந்திரியா இருந்தவர் போய் அதை தோத்து போயிட்டார், போய் பெரியவாட்ட போய் தியானம் இது பண்ணி நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் மக்களுக்கு சேவை பண்ணோம், நீங்க ஆசீர்வாதம் பண்ணும், யாரோட மக்களுக்கு அப்படின்னு கேட்டாராம். நாட்டு மக்களுக்குன்னு சொன்னாராம், தான் நான் உன்னோட மக்களுக்கு சேவை பண்ண தான் கேட்டியோன்னு பார்த்தேன் அப்படின்னாராம். பெரியவா டக்குன்னு ஒரு அவர் பண்ணிங்க உடனே பதில் சொன்ன அப்படின்னு சொல்லி. இந்த பாத பத்மங்கள் அதுவே க்ஷேம நிதியாக இருக்கு. என்ன க்ஷேம நிதியாக வச்சுருக்குன்னா அருளை வைத்துக் கொண்டிருக்கிறது. அதை ஏன் இவர்கள் உத்வகந்தி மேலே கொண்டு வருகிறாரோ, அந்த பாதத்தை மேலே கொண்டு வரும், எப்படி புதைகளை தோண்டி எடுத்து கொண்டு வர மாதிரி இங்கே பக்தியால் அவர் ஆராதனை பண்ணி இந்த மனசால் அவரை லை மனசை லைக்க வச்சு அதுக்குள்ளே உள்ள அவரை பார்த்து தியானங்கிற மெயினால் அவர் எங்கே இருக்கான்னு பார்த்து அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இருட்டான பிரதேசத்தெல்லாம் ஒழிச்சு அங்கே உள்ளுக்குள்ளே வந்து என்ன ஒளியது, ஞான ஒளியை ஏற்றி, ஞான தீபம் சொல்லுவோம், ஞான ஒளி அதை ஏற்றி இந்த பரமேஸ்வரனை பார்த்து இந்த பாதத்தை கெட்டியமாக பிடிச்சுன்ட்டு அதை மேலே கொண்டு வந்தோன்னு சொன்னால் என்ன கிடைக்கும், அப்படி வரவாளுக்கு தே அவர்கள் இக இவ்வுலகத்திலே கிருத்த கர்த்தாக கிருத்தார்த்தாக வாழ்க்கை பயனை அடைந்தவர்கள், கிருத்த அர்த்தாக அர்த்தாகன அர்த்தத்தை உடையவர்கள், பொருளை அடைந்தவர்கள், அர்த்தம் யாந்தி பொருளை நினைத்த பொருளை அபீஷ்டமான பொருளை அடைபவர்கள், இஷ்ட காமியார்த்த சித்தியர்த்தம் மனோர்த்த பல சித்தியர்த்தம்லாம் சொல்லும் போது இப்படி எதை வேண்டாலும் அது கிடைத்தவர்களாக ஆகிறார்கள், ஆக்கப்படுகிறார்கள், கிருத்த அர்த்தார்த்தாக கிருத்தார்த்தாக. எப்ப கிடைக்கிறது வாழ்க்கை, தியானம் இருக்கக்கூடிய மையினால அந்த புதையில் இருக்கக்கூடிய இடத்தை தெரிந்து கொண்டு, யார் பகவானுடைய பாதம் கூட புதையில் இருக்கக்கூடிய தெரிந்து கொண்டு அதை மறத்து கொண்டிருக்கக்கூடிய இருள் சூழ்ந்த பிரதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய இருட்டை விளக்கி அந்த ஈஸ்வருடைய நாம மந்திரங்களால் சிறந்த பலிகளால் தேவர்களால் வணங்கப்பட்ட தொழப்பட்ட பூஜிக்கப்பட்ட பாம்பையை ஆபரணமாக கொண்ட அந்த பரமேஸ்வருடைய திருவடிகளையே, திருவடி என்று சொல்லக்கூடிய பத்ம நிதியை யார் அதை முனைந்து மேலே கொண்டு வருகிறார்களோ, அதை ஆசிரியக்கிறார்களோ, அதை பூஜை பண்ணுகிறார்களோ, அவளுக்கு இந்த உலகத்தில் அவ பிறந்த பயனை அடைந்து விடுகிறார்கள். அவளுக்கு எந்த விதமான கவலையும் இருக்கிறதில்லை. ஆனால் புதையல் இருக்குது சார், ஆனால் புதையல் இருக்குன்னு தெரிஞ்சின்றவா கூட அதை வந்து அடையத்துக்கு முயற்சி பண்ணுறதே இல்லையே. இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஒரு சின்ன கருத்து சொல்லியிருக்கா, எப்படின்னா எவ்வாறு பொற்குவியல் புதைத்து வைக்கப்பட்ட இடத்தின் மேல் அடிக்கடி நடமாடுபவர்களாக இருந்தாலும், சில பேர் அங்கே நடந்து நடந்து போயிட்டே வந்துருப்பான், அந்த மை போட்டு பார்க்குற வரைக்கும் அங்கே புதையல் இருக்கான்னு தெரியாது, அது மேலேயே நடந்து நடந்து போயிட்டே வந்துருப்பான். ஆனால் அது இருப்பதை அறியாதவர்கள், அது அப்படி இருக்குன்னு தெரியாதவன் என்ன பண்ணுவான்னா அது அதை தெரிஞ்சுக்கவே மாட்டான், அதை கண்டுக்கவே மாட்டான் இல்லையா, அங்கே இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்க அவன் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டான். இந்த பகவத் தியானத்தினால இந்த பரமேஸ்வருடைய திருவடி தான் வந்து சிறந்த புதையல் தெரிஞ்சுட்டான்னா அதை விட்டுட்டு வெளியில் வரமாட்டான். சதா சிவகாலம் சிவ தியானத்தில் இருப்பான், பரமசிவ தியானத்தில் இருப்பா இல்லையா. அது மாதிரி தான் இந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்க நாள்தோறும் இந்த நிறைய இந்த பிரம்ம லோகத்துக்கே போகிறவளாக இருந்தால் கூட நாரதாதி முனிவர்கள்லேருந்து எடுத்தால் பல முனி சிரேஷ்டர்கள்லேருந்து தேவர்கள் அத்தனை பேர் இந்த பிரம்மத்தை பார்க்குற இந்த லோகத்துக்கு பக்கத்தில் போகிறவாளாக இருந்தால் கூட இந்த பொய்யினால் கவரப்பட்டு இருக்கிறதுனால எல்லாமே மாயம் தானே, மாயை தானே, இந்த மாயினால் சூழப்பட்டு இருக்கிறதுனால இவாளுக்கு உண்மை தெரியாதனால இந்த பிரம்மத்தை புரிஞ்சிக்கிறது இல்லை. எப்படி இந்த புதையில் இருந்தாலும் அது இருக்குன்னு தெரியாதனால மக்கள் வந்து அதுமேலேயே அது அறியாத நடந்து போயிட்டே இருக்காளோ, அது மாதிரி
பிரம்மத்தை வந்து புரிஞ்சிக்காதனால அது கிட்டக போனா கூட அது நம்ம கிட்ட வந்தா கூட நம்ம அதை புரிஞ்சிக்காதே இருக்கும் அப்படின்றார். யதா ஹிரண்ய நிதிம் நிஹிதம் அக்ஷேத்ரஜ்ஞா, அக்ஷேத்ரஜ்ஞான க்ஷேத்திரத்தை அறியாதவர்கள் உபரி உபரி சம்சரந்தக, அது மேலேயே நடந்து நடந்து போயிட்டுருக்கா. ஹிரண்மயம் நிதியம், தங்க குவியல் இருக்கு, பொற்குவியல் இருக்குன்னு தெரியல, தெரியாத வச்சிருக்குன்னு தெரிஞ்சா தெரியாத வேணும்னா அது மேலேயே நடந்து நடந்து போகிறான். விதேயு அறியறது இல்லை, தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏவமே இமாகா சர்வா பஜாக, இதே போல இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் என்ன பண்ணுறான்னா தேவர்கள்லேருந்து எல்லா அவளையும் ஜனங்களே சேர்த்து கொடுத்தது. அகரகா தினந்தோறும் அகா அகன பகல், ஒரு ஒரு பகலும் என்ன பண்ணுறான்னா கச்சந்தி ஆத்த ஏத்தம் பிரம்மலோகம் நாவிதன், போயிட்டு போயிட்டு வந்துருக்காத்தா என்னன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன் தெரியுமோ அனுர்த்தேகனாகி பிரத்யூடாக, மாயினால் சூழப்பட்டிருக்கா, பொய்யினால் சூழப்பட்டிருக்கா, அதனால் உண்மை எதுன்னு தெரிய மாட்டேங்கிறது. உண்மை எதுன்னு தெரிஞ்சு கொடுத்துன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து அவள் விடுவாளாத இல்லையா, ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு பண்டம் கிடைச்ச அப்புறம் அதை விட்டுட்டு வேறு எதுக்காக போவாளோ, போகவே மாட்டான். அதனால தான் அந்த அடியை பற்றி கொண்டோமானால் வேறு எதுவும் தேவையில்லை உலகத்தேன்னா. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு கருத்தை சொல்லி இன்றைய இதை நம்ம முடிவு செய்யலாம். அடி முடி தேடி அயன் மால் இருவரும் அடி பணிந்ததனால் அரண் அருள் ஏற்றனர். பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனுடைய பாதத்தை தேடி போனான், தேடி எங்க இருக்குன்னு தெரியல, அடியும் காண முடியல முடியும் தேட முடியல. ஆனால் முடியை தேடி போன ஒரு பொய்சனார் ஒன்றுமே கிடைக்கல, அடியை தேடி போன மகாவிஷ்ணுக்கு சக்கரம் கிடைச்சது இல்லையா. அடி மறந்தவராம் அறக்கர்கள் புவியில் அடிபட்டவராய் அழிந்தொழிந்தனர், திருவடியை மறந்து வரத்தை வாங்கின வரத்தை வச்சுன்னு அட்டகாசம் பண்ண அந்த ராட்சசர்கள்லாம் அழிஞ்சே போயிட்டான். அடி மரத்தனிலே அனுதினம் தொழுதிடும் அடியவர் அவனியில் அவமர வாழ்வர். இந்த பகவானுடைய பாத கமலங்களையே பற்றி கொண்டு விடாமல் அதையே தொழுபவர்கள் அப்படிப்பட்ட அடியவர்கள் இந்த உலகத்தில் வந்து கட்டமே இல்லாத துன்பமே இல்லாத எந்த விதமான பாவம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடியார் அகத்தினில் அகலாத ஈசன் தன் அடி பற்றிடுவார்க்கு அறம் வேறில்லையே. அப்பேற்பட்ட அடியார்கள் இருக்கானே அவருடைய மனத்தில் என்றும் தங்கி வாழக்கூடிய இந்த பரமேஸ்வரன் இருக்கானே அவனுடைய திருவடிகளை பற்றி கொண்டால் அதை விட வேறு தர்மமே இல்லை. மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார், இந்த ஸ்லோகத்துக்கு கரெக்டான இது திருக்குறள் அதுதான். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், அதாவது மலர் மிசைன்னா தாமரை மலரையே இருப்பிடமாக கொண்ட அந்த இருப்பிடத்தை ஏகினவன் தாமரை மீது இருக்கக்கூடியவன் மனத்தாமரிலே வீற்றிருக்கூடிய அவனுடைய மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், அவனுடைய மதிப்பு மிக்க பெருமைக்குரிய போற்றுதற்குரிய திருவடிகளை சேர்ந்தவர்கள் மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார், இந்த பூலோகத்தில் நீடு சந்தோஷமாக கஷ்டமில்லாத கவலை இல்லாத வாழ்வார்கள் என்று சொல்லுவார். அப்பேற்பட்ட பரமேஸ்வரனுடைய திருவடிகளை நம்ம மாணிக்கவாசகருடைய சிவபுராணத்தில் சொல்லிருக்கிறபடி ஒரு ஐந்தாறு வரிகளை பார்த்து இதே நிகழ்ச்சியை நம்ம முடிவு செய்யலாம். ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி. அந்த ஈசன் எனக்கு தந்தையாக இருக்கக்கூடியவன் மிகுந்த பிரகாசமுடையவன் அப்பேற்பட்ட சிவனுடைய என்னுடைய மனதிலே நிற்கக்கூடிய அந்த பரமேஸ்வனுடைய திருவடிகளையெல்லாம் வாழ்த்துகிறேன் போற்றுகிறேன் வணங்குகிறேன் அவர் சொல்கிறார்களே, அதே மாதிரி நாமளும் நம்முடைய மாய பிறப்பு அழிப்பதற்காக அழிவதற்காக ஆறாத இன்பம் என்றும் நமக்கு பொழிவதற்காக அந்த திருப்பெருந்துறையிலே வீற்றக்கூடிய அந்த பரமேஸ்வனுடைய திருவடிகளை நாமளும் திருவாதபுராக சொல்லக்கூடிய போற்றி பணிவோமாக. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகிம் மகிஷா கோபிராமணேபியோ சுபமஸ்மித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கரச்சரணகிருதம் வா காயஜம் கர்மஜம் வா சரவணநயனஜம் வா மனசம் வா அபராதம் விஹிதம் அவிஹிதம் வா சர்வவீதக்ஷவஸ்வ சிவசிவ கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சபோ. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. சத்குருபியோ நம ஓம் நமசிவாய.